கோதுமை ரவை உப்புமா இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் காலையில் டிஃபனுக்கு. இது கோதுமை ரவை, நான் வறுக்கலை. வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். நம்ம இப்போ ரவையை வறுப்போம் வாங்க. அடுப்பில் சிம்பிளில் வச்சுக்கிட்டே வருங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருந்தால் கருகிரும். சிம்பிளில் வச்சுக்கிட்டே லேசாக வறுத்தீங்கன்னா வாசம் வரும். அந்தமாதிரி தட்டிடுங்க. தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்ற நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நல்லா 3 ஸ்பூன் ஊற்றுங்க. கோதுமை ரவைக்கு எண்ணெய் நல்லா ஊற்றிருந்தா நல்லாயிருக்கும், டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போடணும். கடுகு உளுந்தம்பருப்பு அடிச்சுட்டு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றணும். கோதுமை ரவைக்கு கொஞ்சம் தண்ணி கூட வைங்க, அது நல்லா வேகணும். இப்போ அந்த தண்ணியில் உப்பு வேணும். அந்த ரவைக்கு தக்கினபடி உப்பு போட்டுருங்க. தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கு பிறகு தான் ரவையை போடணும். உப்புமா நல்ல ரிச்சாக வேணும்னா பிறகு தேங்காய் பூ போடணும்னாலும் இதில் தேங்காய் பூவும் முந்திரி பருப்பும் போடலாம். இந்த சமயத்தில் போட்டால்தான் அந்த தேங்காய் வந்து நல்லா எல்லா உப்புமாவோட நல்லா சேர்ந்துருக்கும். தேங்காய் போடணும்னு என்ன இருந்துச்சுன்னா திருவண்ண தேங்காயை இந்த சமயத்தில் கொதிக்கும் போது போட்டுருங்க. இப்போ நான் ரவையை போட்டு கிண்ட போகிறேன். நல்லா ரவை கொதிக்கி வேகட்டும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வெந்தாதான். சிம்பிளில் வச்சுருங்க, நல்லா வெந்துடும். சிம்பிளில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க, நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் போட்டு இறக்குங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். நெய் போட இஷ்டம் இருந்தவங்க போடுங்க. சில பேர் பெரியவங்களுக்கு நெய் போட்டால் ஆகாதுன்னு சொன்னால் நெய் வேண்டாம், அவசியம் கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. அதனால் போடணும்னு இஷ்டம் இருந்தால் போடுங்க, வேண்டாம்னாலும் வேண்டாம். பாருங்கள் உப்புமா எப்படி வந்துட்டு பாருங்கள், அழகாக நல்லா வந்துச்சு. உதிரி உதிரியாக நல்லா வந்துடுச்சு. இது உடம்புக்கு நல்லது. கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் உப்புமா எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக நல்லா வந்திருக்கு. உப்புமாக்கு சைடு ஈஸாக ஜீனி தொட்டுனா தொட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டாங்க தேங்காயை சட்னி அரைச்சி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். வெறும் உப்புமா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா வெறும் உப்புமா கூட சாப்பிடலாம். காலைல டிஃபனுக்கு நல்ல ஒரு சிறந்த சத்தான ஒரு உணவு. சாப்பிடுங்க, செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க.